ஹாய் அல்ஷாஜி ஃபார்ம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன், நம்புகிறேன். நான் நல்லா இருக்கிறேன். நிறைய பேரோட கோரிக்கை, ஷாஜி பாய் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேவே ஆச்சு. கண்டென்ட் வீடியோ, கான்செப்ட் வீடியோக்கள் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன காரணம் முடியும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, பண்ணையில் வந்து பக்ரீத்தை வந்து எதிர்நோக்கி அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப அலைச்சல், கண்டினியூஸான அலைச்சல். நானே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ராவலில் தான் இருந்துகிட்ருக்கிறேன். ஊரில் இருக்குங்கிறதே பெரிய விஷயமாக தான் இருக்குது. இப்போவுமே வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்கள் முன்னாடி வரதுக்கான காரணம், நம்ம அல்ஷாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் வந்து இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 117,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். இது வந்து யூடியூப்பில் இருந்து நம்மளோட சேனலுக்கான ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்பாங்க. என்ன ஒன்றுனா, 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இது வந்து நமக்கு வர்றதா இருந்தால் அக்டோபர்லேயே வந்துருந்துருக்கணும். பட் நான் பொதுவாகவே இந்த வளர்ப்பு சம்மந்தப்பட்ட சேனல்களை வந்து நம்ம சண்டைகளை பற்றியோ இதில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா சேனல்களுக்கு வந்து கொஞ்சம் டிமார்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம சேனல் வந்து கொஞ்சம் பிளாக்கில் இருந்துச்சு, அதுலேருந்து தாண்டி வரதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு வந்து ரிலீஃப் ஆகி நமக்கு வந்து இந்த சில்வர் ப்ளே பட்டன் கொடுத்துருக்குறாங்க. நம்ம சொன்ன மாதிரி தான், இது வந்து 1,00,000 ரீச் பண்ணி ஒரு 1,02,000 வரும்போதே இது வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் கிடச்சிரும். நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு 17,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா போக வேண்டியது ஆகி போச்சு. இதை வந்து ஆக்சுவலி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் என்னோடய அம்மா வச்சு தான் இதை ஓப்பன் பண்ணேன். என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம்ஸ்லாம் போட்டிருந்தேன். இருந்தாலும் வந்து நம்ம உங்களால் தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ உங்கள்கிட்டயே நம்ம இதை காட்டணும்ல, நம்ம வந்து இதை அஃபிஷியலாக நம்ம சேனலில் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம ஷூட் பண்ணுறோம். இதை நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆக்சுவலி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலை வந்து கொஞ்சம் ஒரு கௌரவப்படுத்தும் விதமாக வந்து யூடியூப் கம்பெனிக்கு வந்து நமக்கு இந்த சில்வர் ப்ளே பட்டன் கொடுப்பாங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து வீட்டில் வந்து ஒரு பெரிய அவார்டு மாதிரி நம்ம வீட்டில் மாட்டி வச்சுக்கலாம். இது மாட்டினா பார்க்குறவங்க முன்னாடி கொஞ்சம் கெத்தாக இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிலே போட்டிருக்கோம், ப்ரெசன்ட் டு அல்ஷாஜி ஃபார்ம்ஸ் ஃபார் பாசிங் 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க. இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு சில்வர் பட்டனாக இருந்தாலும், யூடியூப்பை மட்டுமே வாழ்வாதாரமாக வச்சு போராடி இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் நான் வந்து இப்போவும் நான் யூடியூப்பில் கண்டினியூஸாக வீடியோ போட்டோம்னா மந்த்லி லேக்ஸ் கணக்கில் நான் எடுக்கலாம். பட் என்னோட கான்செப்ட் அது இல்லை, என் தொழில் இது இல்லை, சரிங்களா? இந்த யூடியூப் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, என்னைய வெளிக்காட்டுற ஒரு தளம் தான். உங்கள் முன்னாடி சாஜித்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி வெளிக்காட்டுற ஒரு தளம் தான் வந்து இந்த யூடியூப். நான் நல்லபடியாக அவங்க முன்னாடி வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அந்த இடத்துக்கு வருவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு நீயத்து வச்சுலாம் வந்து வரல, சும்மா வீடியோஸ் போட்டேன். நம்ம போடக்கூடிய நேரத்தில் நமக்கு நம்மளோட வீடியோஸ் வந்து எல்லாருக்கும் தேவைப்பட்டுச்சு, பிரயோஜனப்பட்டுச்சு. ஆனால் அந்த வீடியோஸோட என் யூடியூபோட ஒரு பெரிய ஒரு நல்லதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நிறைய பண்ணையாளர்கள் வந்து நான் உருவாக்கிட்டு இருக்கேன், உருவாக்கிட்டேன், இன்னும் உருவாக்குவேன். அது காலத்துலேயும் அழியாதது, சரிங்களா? என் சேனல் இருக்கிற வரைக்கும் என்னோடய வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக பண்ணையாளர்களுக்கு, ஆடு வளர்க்குறவங்களுக்கு, புதுசாக தொழிலுக்கு வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கான ஒரு அங்கீகாரம் தான் வந்து இந்த சில்வர் ப்ளே பட்டன். நிறைய பேரோட ஆசை, ட்ரீம் இது வாங்கணும் அப்படின்னு. நமக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த ஆசைகள் வரதான் செஞ்சிச்சு. இப்போ நான் சொல்லக்கூடியது அதுதான், நான் காசுக்காக பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா, முழுக்க முழுக்க யூடியூப்ல கண்டினியூஸாக ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் போட்டு சம்பாதிச்சுட்டே இருக்கலாம். என்னோட நோக்கம் யூடியூப்ல இல்லை, என்னோட நோக்கம் வந்து என்னோட ஃபீல்டில் தான். நான் இன்ஜினியர் முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியராக வெளியே வர வேண்டிய நேரத்தில் எனக்கு என் தொழில் மூலியமாக நான் வெளியே வந்தால் போதும்னு ஆசைப்பட்டு வந்த ஃபீல்டு தான் என்னோட ஃபீல்டு, சரிங்களா? நல்லபடியாக ஓரளவு 4 பேருக்கு தெரிகிற அளவுக்கு ரீச் ஆகிட்டேன். இன்னும் நல்லா போகணும், நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமான ஆட்கள்லாம் வந்து அவங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு நான் ஆடுகள்லாம் நிறைய வச்சுருக்கும் போது ஜாஸ்தி மனம் தான் சொன்னாப்பில், சாஜித் நீ இதெல்லாம் யூடியூப் போடலாமே அப்படின்னு. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஜாஸ்தி மனம் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த இது விஷயம் தான் உங்களுக்கு பார்த்து யூடியூப் விஷயமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, என்ன ஒரு ஸ்ட்ரைக்கோ என்ன ஒரு இதோ அஃபிஷியலாக மூவ் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே வந்து எனக்கு கூடவே இருந்து சரி பண்ண தரக்கூடியது வந்து என்னோடய அண்ணன் சஃபீக். கண்டிப்பாக வந்து நான் அவனுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சொல்கிறதுக்கு. பல விஷயங்களில் வந்து நான் உறுதுணையாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, எனக்கு கூடவே சப்போர்ட் பண்ணக்கூடிய என்னோட மனைவி சாஜிதா, கண்டிப்பாக வந்து நான் அவளுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தோளும் போதும் தோளாமல் என்னை கூட இருந்து ஒரு ஆறுதல் கொடுக்குற ஒரு வார்த்தை அவளோட வார்த்தை தான். கண்டிப்பாக அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு அவளோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் என்னோடய மாமா ஹபீப் முகமது பல்லாக் மாமா, அவர் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து பிறப்பில் வந்து தாய் மாமா அப்படிங்கிறது ஒரு பந்தம் இல்லை. பட் எனக்கு ஒரு தாய் மாமா ஸ்தானத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடியது வந்து என்னோடய ஹபீப் முகமது மாமா தான். உண்மையிலே வந்து மாமா வந்து என் லைஃப்பில் கிடச்சது வந்து ஒரு அல்லாவோட ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு விஷயத்துலேயுமே சப்போர்ட்டிவாக என்னை ஒவ்வொரு தடவை என்னை பேசும்போதும் எதுவாக இருந்தாலும் பண்ணு சாஜித்துன்னு சொல்லி ஒரு தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு
என்னோட ஒரு சொந்த தாய் மாமா மாதிரி என்னை ட்ரீட் பண்ணக்கூடிய என்னோட மாமா அவருக்கு வந்து கண்டிப்பா சொல்ல போனா அந்த இடத்துல வந்து நான் உயர்த்தி காட்டுறது ஹைலைட் பண்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன், இறைவனுக்கு நன்றி சொல்றேன் அந்த இடத்துல. இன்னும் நம்ம சேனல் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் மேல் மேலும் என் நண்பர்கள் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில குறிப்பிட்ட சில நண்பர்கள் வந்து என் கூடவே இருந்த ஒரு விஷயங்கள், கேமரா வெளியே போறேன், கேமரா எடுக்கணும் வா அப்படின்னு சொல்லும்போதும், அதுக்கப்புறம் பசங்க, சின்ன சின்ன பசங்க, நம்ம கூட இருக்கக்கூடிய முக்கியமான பசங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. நம்ம சேனல் வந்து இந்த நிலைமைக்கு வரதுக்கு அவங்களும் ஒரு கண்டிப்பான ஒரு முறையில் ஒரு காரணம், அவங்களுக்கும் வந்து நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லிக்கணும். இதை வந்து என் வீட்டில் வந்து மெயின் ஹாலில் மாட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸ் போடும்போது அது என்னோட பேக்ரவுண்ட் இருக்குன்னு ஆசைப்பட்றேன், அதுக்கேற்றவளை மாற்றி வச்சுக்குவோம் சரிங்களா. உண்மையிலே நான் அடைகிற சந்தோஷத்தை என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதில் நிறைய பேர் அடைகிறாங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களை வச்சு தான் அந்த இடத்துக்கு வந்துருக்கிறேன். நிறைய பேரோட கோரிக்கை ஃபோன் வந்து அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு, கண்டினியூஸான வேலைகள் இருக்கிறனால நிறைய ஃபோன் அட்டன் பண்ண முடியல, கூடிய சீக்கிரம் சரி செஞ்சு எல்லாருக்கும் ரீப்ளை பண்ணி எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு சேனலாக வந்து நம்ம அல்ஷாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் வந்து தரம் உயர்த்துவோம் உங்களோட சப்போர்ட்டில் சரிங்களா. மேலும் இந்த வீடியோஸ் வந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களோட ஃபீல்டு எதுவோ அது சம்மந்தமான சேனலை க்ரியேட் பண்ணி அது சம்மந்தமாக நீங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ முன்னாடி வந்து நான் பேசுறதுனால நான் உங்களுக்கு தெரியலாம், நீங்களும் என்னை விட பெட்டரானவங்க எவ்வளோ பேர் இருக்கிறீங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட க்ரியேட்டிவ்ஸ், உங்களோட ஐடியாஸ் எல்லாத்தையுமே யூடியூப்ல போஸ்ட் பண்ணுங்க, நீங்களும் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அதுக்கு என்னோட சார்பாக நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். மேலும் இந்த சந்தோஷமான நேரத்தில் இதை சந்தோஷமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுலையும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக இன்னும் அடுத்தடுத்த நம்மளோட வீடியோஸ் நல்ல நல்ல வீடியோஸ்களில் வந்து நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் சாஜி, நன்றி.